அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் பாசி நிதி நிறுவன மோசடி வழக்கில் நவம்பர் 4ஆம் தேதி ஐஜி பிரமோத்குமார் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்ட்டின் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். திருப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் கமலவல்லி என்ற பெண்ணை கடந்த 2009ஆம் ஆண்டு கோவை மேற்கு மண்டல காவல்துறை ஐஜியாக இருந்தார் ஐஜி பிரமோத்குமார். அவர் அந்த பெண்ணை கடத்தி, அவர் மற்றும் உள்ளிட்ட 5 பேர் அந்த கமலவல்லியை கடத்தி சென்று 3 கோடி ரூபாய் பணம் மோசடி, அதாவது பணம் பறித்ததாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. இந்த தகவலை கமலவல்லி சிபிஐ காவல்துறையில் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையிலே கமலவல்லி கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஐஜி பிரமோத்குமார் மற்றும் திருப்பூர் டிஎஸ்பி ராஜேந்திரன், மோகன்ராஜ், ஜான் பிரபாகர் உள்ளிட்ட மொத்தம் 5 நபர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கானது கோவையில் இருக்கக்கூடிய சிபிஐ நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இவர்கள் 5 பேர் மீதும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் சாட்சிகள் பெற வேண்டும். இதற்காக 5 பேரையும் ஆஜராகும்படி கோவை சிபிஐ நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருந்தது. கடந்த 20ஆம் தேதி இந்த வழக்கில் ஐஜி பிரமோத்குமார் தவிர மற்ற 4வரும் ஆஜராகியிருந்தார்கள். உடனடியாக இவர் ஏன் இன்று ஆஜராகவில்லை, நீதிமன்றம் சம்மன் அளித்தும் ஏன் அவர்கள் உத்தரவு பணியவில்லை என்று கடுமை காட்டிய கோவை சிபிஐ நீதிமன்றம், அதாவது இன்று 27ஆம் தேதியாகி இன்று அவர் கோவை சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் அவரை கைது செய்ய வேண்டும் என டிஜிபிக்கு உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில்தான் கைது செய்யக்கூடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் ஐஜி பிரமோத்குமார் இன்று கோவை சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதனை பிற்பகல் 3 மணி அளவிற்கு நீதிபதி கோவிந்தராஜ் ஒத்திவைத்தார். பின்பு இந்த மனுவை விசாரணை செய்த கோவிந்தராஜ் வரும் நவம்பர் 4ஆம் தேதி என்று இதே வழக்கில் 5 நபர்களும், குற்றம் சாட்டப்பட்டுள்ள 5 நபர்களும் இதே நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என வழக்கை 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின்.